இது ஆக்சுவலாக வெற்றி விழான்னு சொல்கிறத விட இது வந்து உங்களுக்கு நன்றி கூறும் விழா தான் நான் சொல்லுவேன். ஏன் பட்டு சட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயிலில் ஒரு வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா அங்கே வந்து நன்றி சொல்லுவோம் கோயிலுக்கு போய். அதே மாதிரி தான் இங்கே நான் பட்டு சட்டையோடு வந்தது உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்காக. ஒரு கோயிலுக்குள்ளே வந்து அந்த ஒரு புனிதமான ஒரு இதில் வந்து நம்ம ஒரு நன்றி சொல்லுவோம். அதே மாதிரி தான் நான் உங்களை நான் எப்போதுமே பார்த்தது உண்டு. ஏன்னா ப்ரெஷ் ஷோ பார்த்த உடனே உங்களோட அந்த எழுத்துக்கள் உடனே போய் ரீச் ஆச்சு ஆடியன்ஸ்கிட்ட. இது எப்படிப்பட்ட ஒரு படம், இது பார்க்க வேண்டிய ஒரு படம் என்று உடனே வந்து ரீச் ஆகி தான் இன்றைக்கி இந்த படம் இவ்வளோ ரீச் ஆனதுக்கான மக்கள் எல்லாருமே வந்து பார்த்து பாராட்டுறதுக்கான முக்கிய ரீசன். ஸோ அதுக்கு முதல் உங்களுக்கு எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அஃப்கோர்ஸ் நான் ப்ரெஸ் மீட் அப்போவே நான் சொல்லியிருந்தேன், இது எனக்கு ஒரு முக்கியமான படம். ஏன்னா என்னை அறிந்தால் வெற்றி படம் அது வந்து அஜித் சார் இருந்தார், எனக்கு பேர் வந்தது. பட் வியாபார ரீதியாக நான் எங்கே இருந்தேன்னு எனக்கே தெரியல. ஸோ எனக்கு ஒரு நடிகனாக எனக்கு வந்து என்னோடய இடத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படத்தை தான் நான் நம்பிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு பெரிய ஒரு பயம் இருந்தது, ஓகே அது வேறு ஒரு கதாபாத்திரத்தில் வெற்றி அடைஞ்சிட்டாரு, இந்த ஒரு படம் சரியாக போகலன்னா அப்போது என்ன பேசுவாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு பயமும் பொறுப்புணர்ச்சியும் தான் இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்தே எனக்கு ஒன்று இருந்தது. கதை செலக்ட் பண்ணுற டைம்லேருந்தே ரொம்ப கவனத்தோடு தான் இந்த கதையை நான் செலக்ட் பண்ணேன். அறிவழகன் சார் எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ அறிவழகன் சார். நாங்கள் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம் படம் பண்ணணும்னு, பட் இந்த ஒரு தருணம் குற்றம் 23 மூலமாக வரணும்னு இருந்திருக்கு. அது யாராலையும் மாற்ற முடியாது. அவர் என் மேலே நம்பிக்கை வச்சார், நான் அவர் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன், அவர் எழுத்து மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன். அவர் எப்பேற்பட்ட டெக்னிஷியன் எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு நடிகனுக்கு தெரியும் யார் எப்பேற்பட்டவர்கள் என்று நம்ம பார்த்துட்டோம் இத்தனை வருஷம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஐ நியூ தட் கௌதம் சார் படத்துக்கு அப்புறம் இவர் இயக்கத்தில் நான் பண்ணேன்னா கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பார் ஆடியன்ஸ்டே அப்படின்னு நினச்சேன். கதை சொல்லும் போதே இது வந்து சொன்னார், இது வந்து குடும்பங்களுக்குள்ளே நீங்கள் போய் சேருவீங்க அருண், கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு வேறு ஒரு இமேஜ் கொடுக்கும் அப்படின்னாரு. சொன்ன மாதிரியே செஞ்சுட்டீங்க சார், தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி காலேஜ் போனாலும் சரி, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது கூட அங்கே பெண்களோட வரவேற்பு இன்னும் பெரிதளவில் இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் ஃபஸ்ட்டு முதல் நன்றி என்னோடய நண்பன் திரு இந்தர்குமார் ராவ். எனக்கு பெரிய என்னென்ன என்ன ஒரு பயம்னா, இப்போ ப்ரொடியூசர் வந்துட்டார், படம் பண்ணிட்டோம், அவர் வந்து இந்த படத்தில் ஜெயிக்கணும். ஏன்னா அவர் நம்ம நிறைய ப்ரொடியூசர் பார்த்துட்டோம், இப்போ படம் முடிஞ்சோன்னா என்ன ஆனாங்கன்னே தெரியாது, அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த இப்போ அப்படி தான் இருக்குது சினிமா. ஏன்னா வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ ஒரு படம் எடுக்கிறது கஷ்டம், அதுக்கப்புறம் படம் வந்து அதை வந்து ப்ரொடியூசர் லாபம் பார்த்து ஒரு நல்ல பேர் எடுக்கணும். அதாவது நான் தான் எந்திட்ட சொன்னேன், எந்த இது எல்லாமே சேர்ந்து உனக்கு முதல் பொருள் கிடைச்சது, ஐ திங்க் யூஆர் வெரி லக்கி. ஸோ ஹீஸ் லக்கி ஆக்சுவலி ஃபார் மீ. ரெடான் சினிமாஸ் இன்னைக்கு ரெடான் ஃபிலிம்ஸ் வந்து ஹேஸ் கிவன் அ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம், அண்ட் எனக்கு இது மறக்க முடியாத ஒரு கம்பெனியாக போச்சு. ஸோ எங்களோட அசோசியேஷன் தொடர்ந்து இருக்கும், அண்ட் வி ஆர் அடுத்தது என்னன்றதையும் நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் எனக்கு வந்து அதை நம்ம சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னமே எனக்கு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. நடிகனாக ஜெயிச்சதை மீறி நம்மளை நம்பி ஒருத்தர் இறங்கினார், அவரை வந்து இன்றைக்கி ஜெயிக்க வச்சுருக்கோம் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரஜினி சார் படம் பார்த்துட்டு ஐ திங்க் அவர்கிட்டேருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு அந்த கால், திடீர்னு அடுத்த நாளே படம் பார்த்துட்டு கூப்பிட்டு பாராட்டினது. இதெல்லாம் மீறி வீட்லேயே எத்தனை வருஷம் இருக்கேன், எத்தனையோ படம் பார்த்துட்டாங்க, ஆனால் இன்றைக்கி அப்பா வந்து இந்த படத்தை பற்றி ஆக்சுவலாக அவங்க வெளியில் என்ன படம் பார்த்துட்டு கூட என்ன இப்படி சொல்லலை, உங்கள் முன்னாடி சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நடிகன் இத்தனை நாள் நான் பண்ணதில் யார் அப்ரிசியேஷனை விட இன்றைக்கி அப்பா அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபேனுன்னு சொன்னாங்க, அப்பா நீங்கள் பண்ணதுக்கு ஒரு சின்ன துரும்பு கூட நான் பண்ணலை, இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்ப்பா. எனக்கு ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு, அப்பாவோட பேரை காப்பாற்றணும் அப்படின்றது, அது மட்டும்தான் என்னோடய மைண்டில் இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் அவங்க பண்ணாத கதாபாத்திரம் இல்லை, அவங்க பழகாத ஆட்கள் இல்லை, அண்ணாலேருந்து காமராஜர் ஐயா அவர்லேருந்து
எம்ஜிஆர் சார்லேருந்து சிவாஜி சார்லேருந்து அது ஒரு லிஸ்ட்டு எடுக்கலாம். அந்த புண்ணியத்தில் நான் எம்ஜிஆர் சார் மடியில் உட்காந்தது பிகாஸ் அப்பான்ற ஒரு பையன்றதுனால தான் நான் அங்கே உட்கார முடிஞ்சு. அதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட். நிறைய சந்தர்ப்பத்தில் அப்பாவோட அந்த ரெக்கக்னிஷன் சரியாக கிடைக்கலையோ என்னமோன்றது எனக்கு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒன்று வந்து நான் ஜெயிக்கணும், முதல்ல ஜெயிச்சதுக்கப்புறம் சில விஷயங்கள் என்னால் நான் ஏன்னா ஐ வாஸ் ஹெல்ப்லெஸ், ஏன்னா பிகாஸ் நிறைய விஷயங்கள் அப்பாவுக்கான அந்த ரெக்கக்னிஷன் இன்னும் கிடைக்கல அப்படின்னு. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஜோக், 57 வருஷம் 700 படங்கள் மேலே கதாபாத்திரங்கள், அவங்க பண்ண கதாபாத்திரங்கள், அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இன்னமும் ஒரு 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 நியூ ஃபேஸ் மாதிரி அவங்க ஒரு ஒரு படம் போகும்போதும் ஒரு ஒரு ஷூட்டிங் போகும்போதும் அவங்க எடுத்துக்கிற சிரத்தை இருக்கு, ஐயோ ஹேட்ஸ் ஆஃப், அதுக்கு அதுக்கான ஒரு இதுவே இல்லை. பட் இன்னைக்கு அது வந்து ஆக்சுவலாக நேஷ்னல் அவார்டு 2 ஓட்டில் மிஸ் ஆச்சு அந்தி மந்தாரையில், பெரிய ஒரு வருத்தம். ஆக்சுவலாக பாரதிராஜா சாரோட ஈசாட் இது கிடைக்கும்னு சொல்லி அவங்க எனக்கு எப்படி உழைச்சாங்கன்னு அந்த படத்தில் எனக்கு தெரியும். டே அண்ட் நைட்டு தூங்காமல் ஹாஸ்பிட்டலைஸ்லாம் ஆனாங்க அந்த படம் பண்ணும் போது. அது கிடைக்காத போது அந்த வருத்தம் ஒரு நடிகனாக இப்போ நான் உணர்றேன் அது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. பட் அப்பா அதெல்லாம் மீறி நீங்கள் எல்லாரோட மனசில் இடம் பிடிச்சிட்டிங்க, எல்லோரும் இருந்தீங்க, அது தேவையே கிடையாது. பட் இன்னைக்கு இந்த ஒரு ஹானர் எம்ஜிஆர் நிகர்நிலை பல்கலைக்கழகம் கொடுத்துருக்காங்கன்னும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அண்ட் அப்பா ஆல்வேஸ் வி ஆல் லவ் யூ. அண்ட் அதே சமயத்தில் இந்த நேரத்தில் நாம் வேறு திஸ் இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான். நான் நிறைய சொல்லுவேன் வெளியில் ரஜினி சாரை பிடிக்கும், இவங்களை பிடிக்கும்னு, பட் நான் அதை நான் ஜாஸ்தி நான் அப்பாவை நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஃபேமிலிக்குள்ளே இருக்காங்க. பட் நிறைய விஷயங்கள் அப்பாவை நான் அப்சர்வ் பண்ணது உண்டு. ஸோ அது என்ன அறியாமல் சில விஷயங்கள் அப்பா சொன்னாங்க, அந்த சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. பட் எனக்கு அறியாமல் சில சில அவங்களுக்கு அவங்கள பார்த்து பார்த்து வளர்ந்தவரை என்னமோ எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு உள்ளே அப்சர்வ் பண்ணி நான் எடுத்துகிட்டது உண்டு. நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது அவங்கள்ட்டேருந்தும். தேங்க்யூ ஸோ மச்ப்பா ஃபார் திஸ் ஜேர்னி. ஏன்னா வெற்றி தோல்வி இதெல்லாம் மீறி என்னை வந்து சப்போர்ட்டிவாக கண்டினியூஸாக ஃபினான்ஷியலாகவும் என்னை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. சொல்கிறதுக்கு நான் என்றைக்குமே இது பண்ணதே கிடையாது. ஏன்னா பிகாஸ் லாட் ஆஃப் டைம் யா எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு, குழந்தைகள் இருந்தது, பட் நான் படங்கள் ரொம்ப கம்மியாக பண்ணிகிட்ருந்தேன். பட் உங்களுக்கு தெரியும் இப்போ உள்ள காலகட்டத்தில் எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அந்த நேரத்துலேயும் என்றைக்கும் ஒரு நாள் கூட என்கிட்ட அப்பா வந்து கேள்வி கேட்டதே கிடையாது. பிகாஸ் அவருக்கு தெரிஞ்சிருக்க இவன் கரெக்ட் ட்ராக்கில் போயிட்டுருக்கான், வின் பண்ணுவான்னு என்னை விட அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இந்த படம் ஜெயித்ததன் மூலம் எங்கள் அம்மா சந்தோஷப்பட்டது, என் குடும்பத்தார் சந்தோஷப்பட்டது தான் எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் பெரிய சந்தோஷமே அடையலை. நான் இந்த நானும் பேசிகிட்டு இருக்கும்போது வச்சா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும். பட் த மோர் திங் இஸ் லைக் இன்னும் எனக்கு கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருக்கு இன்றைக்கி இந்த படத்துக்கு அப்புறம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏன்னா அதுதான் என் மைண்டில் ஓடிட்டு இருக்க தவிர இந்த வெற்றி. பிகாஸ் நம்ம நிறைய பார்த்தாச்சு, வி ஹவ் பீன் சீயிங், என்னோடய ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு படி மேலே தான் போயிட்டு இருந்து, அதுக்கான முக்கிய காரணம் நீங்கள். ஸோ இன்றைக்கி இது நடந்திருக்குன்னும் போது அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ் எல்லாருக்கும், ஏன்னா இது நிச்சயமாக இந்த ஓப்பனிங் நாங்கள் தியேட்டருக்காரங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணலை, இது ஒரு கெஸ்ட் பண்ணி தான் சும்மா போட்டாங்க இந்த படம். பட் இன்றைக்கும் அது வந்து இப்போ நிறைய தியேட்டரில் வந்து இப்போ உதயம் தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா சார் இது யாருமே எதிர்பார்க்கல சார் இந்த மாதிரி வருவாங்க அப்படின்னாங்க. ஸோ அது ஐ திங்க் தேங்க்ஸ் டு தி ஆடியன்ஸ், நம்பி இந்த படத்துக்கு வந்தீங்க. மேபி என்னோடய முந்தைய படங்கள் அதுக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இல்லை நிச்சயமாக இதில் ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி வந்தீங்க. கண்டிப்பாக அந்த ஒரு என் மேலே வச்சுருக்க அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக வீண் போகாமல் ஒவ்வொரு படங்களும் வித்தியாசமான படங்களாக கொடுத்து கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணுவேன்றதில் இன்றைக்கி நான் சொல்லிக்கிறேன். அண்ட் மற்ற ஹோல் க்ரூவுக்கு என்னோடய முதல் நன்றி. இங்கே இருக்கார் சுரேஷ்ந்தா சார், சைலண்ட்டாக அப்பப்போ வருவார், பட் கரெக்டாக இந்த படத்தை கரெக்டாக போய் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச், உங்களோட பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நான் நிறைய நான் சொல்லலை அவரை பற்றி. நாசர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார், எல்லா எப்போதுமே என்னை ஃபேமிலியாக நீங்கள் பார்த்தீங்க. இங்கே எல்லாருமே எங்களுக்கு ஃபேமிலியாக தான் இருந்திருக்காங்க. அண்ட் அறிவழகன் சார்ட்ட நான் எப்போதுமே சொல்லுவேன், அவர் சொன்னார் எனக்கு ஒரு ஹீரோ கிடச்சிட்டாருன்னு, எனக்கு ஒரு டைரக்டர் இருக்கார், எனி டைம் என்னை கூப்பிடுங்க சார், நான் கண்டிப்பாக இந்த இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டது வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்து மூலமாக எனக்கு ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கு, அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்றது எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ
இந்த படம் மூலியமாக நிறைய பேர் சந்தோஷப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். அக்ராஸ் ஃபிலிம் பிரபு சார், தேங்க்யூ ஸோ மச் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு. இன்றைக்கி ஐ எம் ரியலி ஹாப்பி தட் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னும் எங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். மேலும் உங்களோட சப்போர்ட் எப்போதுமே தேவை அடுத்தடுத்த படைப்புகளுக்கு. கண்டிப்பாக அந்த நீங்கள் கொடுத்த இந்த ஒரு முக்கியத்துவம், இந்த ஒரு இது ஒரு பொறுப்பாக எடுத்துகிட்டு நான் கண்டிப்பாக என்னோடய படங்களை பண்ணுவோம், நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கிராண்ட் சக்ஸஸ். இன்னைக்கு எங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி 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 சொல்கிறதுக்கு தான் இங்கே நாங்கள் வந்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். வி நீட் ஆல் யுவர் சப்போர்ட் அகேன் ஆல் அகேன். தேங்க்யூ.